வணக்கம் நேயர்களே. சிட்டியில எங்க பார்த்தாலும் பொல்யூஷன், டிராபிக், இது மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. இதுல இருந்து நம்ம பாதுகாக்கணும், நம்ம சந்ததியர்களை எல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், மரங்களை கண்டிப்பா நடணும். அந்த வகையில இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கூடலூர் பேரூராட்சியில மரம் நடுவிழா மிக சிறப்பாக நடைபெற இருக்குது. இந்த மரம் நடுவிழா நமது அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு 5000 மரக்கன்றுகள் இன்னைக்கு நட இருக்கிறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா பேரூராட்சியில ஒவ்வொரு வார்டுக்கும், அதாவது 18 வார்டு இருக்குது, இந்த 18 வார்டுலயுமே 300 மரக்கன்றுகள் வீதம் 18 வார்டுகள்ல நட இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை நடத்துறது யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, ஸ்ரீ அன்னை கரங்கள் நலச்சங்கம் மற்றும் அவர்களோடு இணைந்து பசுமை தேசங்கள் மற்றும் பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்லாம் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்த இருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியினுடைய தொகுப்பை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சார் சொல்லுங்க, இன்னைக்கு வந்து கூடலூர் பேரூராட்சியில 5000 மரக்கன்றுகள் நீங்க நட இருக்கிறீங்க. அதாவது நீங்க ஒரு வார்டு அப்படின்னு சொல்லும்போது எத்தனை வார்டு இருக்குது, ஒரு வார்டுக்கு எவ்வளவு மரக்கன்று நட இருக்கீங்க? மொத்தம் 18 வார்டு இருக்குதுங்க. 18 வார்டுக்கு ஒவ்வொரு வார்டுலையுமே 300 மரக்கன்று நடலான் இருக்கோம். அப்போ 18 5000 மரக்கன்று, இன்னைக்கு 5000 மரக்கன்று இன்னைக்கு நடலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம் நாங்கள். பொதுவா இந்த மாதிரி ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு முதல்ல எப்படி வந்துச்சு, உங்களோட சங்கத்தில் இது மாதிரி வேற என்னென்ன ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த சங்கத்தில் மெயினாக வந்துட்டு ரத்த தானம் பண்ணுறது, ஆசிரமத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது, மற்ற இந்த மாதிரி ட்ரீ பிளான்டேஷன் எவ்ரி இயர் ட்ரீ பிளான்டேஷன் கண்டிப்பாக நடந்துட்டு இருக்கும். இந்த கூடலூர் பேராட்சி முக்கியமாக இன்னர் ஏரியா, ரூரல் ஏரியா இருக்குது. அதனால வந்துட்டு இங்கே மரக்கன்று நிச்சயம் நடணும் அப்படிங்கிற பேஸில் இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். அதை பிளான் பண்ணி தான் இங்கே ஏற்பாடு நடந்துட்டு இருக்குது எல்லாமே. உங்களோட அமைப்போடு இணைந்து இதில் வேற யாரெல்லாம் இணைந்து இந்த செயலை செய்கிறாங்க இன்னைக்கு இங்கே இந்த ஃபங்க்ஷனுக்கு? இந்த அமைப்பில் வந்துட்டு பசுமை தேசம் ராஜேந்திரன் சொல்லி அங்கே சுந்தரபத்தில் இருக்காங்க, அவங்க டீமில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 1 ரூபாயில் 1 உயிர் அந்த டீம் வந்திருக்கிறாங்க. அப்போ ஹோம் கார்டு டீம் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 எல்லாமே சேர்ந்து இன்னைக்கு சப்போர்ட் பண்ணி இந்த ப்ரோக்ராம் நடக்க போகுது. இன்னைக்கு இவர்களோடு இணைந்து இவங்க கல்லூரி மாணவர்கள் இல்லை பள்ளி குழந்தைகள் இந்த மாதிரிலாம் உங்களோட இணைஞ்சு இது பண்ணுறாங்களா? இன்னைக்கு வந்து இதில் ஒரு 9 காலேஜ் இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. யூஐடி காலேஜ், கலைவாணி, ஆர்வி காலேஜ், பயனியர் அப்படின்னு சொல்லிட்டு 8 காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அரங்கசாமி நாடு ஸ்கூல்னு சொல்லி ஸ்கூல் குழந்தைங்க இன்னைக்கு 50 ஸ்கூல் குழந்தைங்க வந்திருக்காங்க. இதோட என்ன கேர் ஸ்கூல் குழந்தைங்க வந்திருக்காங்க, சின்ன ஃப்ரீகேஜ் எல்கேஜ் குழந்தைங்க, அந்த குழந்தைங்களாம் வந்திருக்காங்க. அந்த குழந்தைங்க எல்லாமே அப்துல் கலாம் வேஷம் போட்டு அவங்க அப்துல் கலாமோட அவேர்னஸ் அந்த இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எல்லாமே சொல்லி வர அவேர்னஸ் கொடுக்குறக்கு அந்த குழந்தைங்க எல்லாமே இந்த ஸ்கிட் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு நிகழ்வு செய்யும் பொழுது ஒரு தனி ஆளா இருந்து செய்யறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு கடினமான ஒரு காரியம். இந்த ஒரு கடினத்திற்கு உங்களுக்கு ஆதரவா எந்தெந்த அமைப்புகளும் சரி, இல்ல எந்தெந்த ஒரு விற்பனையாளர்களோ எந்தெந்த ஒரு முதலீட்டாளர்களோ உங்களுக்கு ஆதரவா இருக்காங்களா? ஆமாம், இன்றைக்கி வந்துட்டு எங்களுக்கு லோக்கலில் இருக்கிற எல்லா, இப்போ ரோசன் ஸ்டீல்ஸ் அவங்க, இந்த கெனடி ஏஜென்சி ஆனவர், இந்த மாதிரி லோக்கலில் இருக்க எல்லா என்ஜிஓஸுமே எல்லா இவங்களும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் காலேஜஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்கூல்ஸ் எல்லாருமே நல்லாவே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஒன்மேன் ஆர்மி கிடையாது, எல்லாருமே அன்னைக்கங்கள் டீமில் ஒரு 120 வாலண்டியர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே நம்ம தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மூலமாக இன்றைக்கி போயிட்டுருக்குது நல்லபடியெல்லாம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் வெரி ஹாப்பி டு ஸ்பீக் அபவுட் tree plantation on my birthday. My vision is to plant 1 crore trees within next 3 years. I'll plant at least 5 trees in my neighborhood and grow. I will always work for making my village, city and state clean so that my earth will be clean and green. I will do all my level best to achieve energy independence by 2030. Will you people support me on this? I want each and every student 5 trees to plant, at least 5 trees, and everyone should take this as an oath. My dear students and friends, I am very happy today to open this oxygen factory of 5000 tree plantation. I'm always with you. Thank you. Thank you. நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறது என்னென்னா, எல்லாருக்குமே வந்து ரெண்டு பேர், ரெண்டு ஜோடி நுரையீரல் இருக்குது, லங்ஸு. ஒன்று வெளியில் இருக்கிறது, இன்னொன்று வந்து உள்ளே இருக்கிறது. வெளியில் இருக்கக்கூடிய லங்ஸ் தான் நம்ம மரங்க. இந்த மரங்க இல்லைன்னா நம்ம உள்ளே இருக்கக்கூடிய லங்ஸு
பல் வேலையே செய்யாது இல்லைங்களா. இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் போய் பார்த்தீங்கன்னா நுரையீரல் நுரையீரல் சம்மந்தமான நோய்கள் ரொம்ப பரவி இருக்குது, அதுவும் குழந்தைகள் மத்தியில் ரொம்ப பரவி இருக்குது. ஏன்னா உங்களுக்கு பொல்யூஷன், மரங்களை காற்றை சலவை செய்ய மரங்கள் இன்றைக்கி இல்லை, ரொம்ப வெகுவாக குறைஞ்சிருச்சு. உலக அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா யூரப் அந்த நாடுகள் எல்லாம் வந்து சராசரி ஒரு மனிதனுக்கு ஆயிரக்கணக்கான மரங்கள் இருக்குது. அமெரிக்காவில் மட்டும் எடுத்துருக்கேன்னா 1300 மரங்கள் ஒரு மனிதனுக்கு 1300 மரங்கள். ஆனால் இந்தியாவில் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 28 மரம் தான் ஆவரேஜ், ஒரு ஆளுக்கு 28 மரம் தான் இருக்குது. அந்த ஆவரேஜை நம்ம வந்து கண்டிப்பாக ஜாஸ்தி பண்ணணும். ஏன்னா மக்கள் தொகை ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய நாடு நம்ம நாடு, அதுக்கு தேவையான மரங்களை நம்ம நடணும். அதனால் இன்றைக்கி நீங்கள் பண்ணியிருக்கிற இந்த முயற்சியானது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. எப்படி இன்னும் இதை எப்படி பெருக்கலான்னு தான் நம்ம பார்க்கணும். மேடம், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இளைஞர்கள் தான் நம்ம இந்தியாவினுடைய கையில் இருக்குது அப்படின்னு சொல்ல மாதிரி உங்களை சுற்றி எல்லாருமே இளைஞர்கள் தான் இருக்கிறாங்க. அவங்க தான் இன்றைக்கி இந்த மரம் நடு விழாவையுமே நடத்தி பசுமை தேசங்கள் மற்றும் ஸ்ரீ அன்னை நலச்சங்கத்தின் மூலமாக இந்த ஒரு நிகழ்வு நடத்தியிருக்காங்க. உங்களுடைய அமைப்பின் மூலமாக இவங்களுக்கு என்னென்ன அறிவுரைகள் மற்றும் என்னென்ன ஹெல்ப், அவங்க கேட்கக்கூடிய என்னென்ன வழிகாட்டுதல் எப்படி செய்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. இன்றைக்கி மனிதனுக்கு இன்றியமையாதது என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயம். ஒன்று சுத்தமான சுகாதாரமான தண்ணீர், சுத்தமான காற்று, இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா, உண்டா இல்லையா? இப்போது தண்ணியும் நம்மளுக்கு பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் நதிகள் எல்லாம் வறண்டுட்ருக்கு. சாக்கடை கழிவு தண்ணிகள் தான் நம்ம ஆறுகளில் ஓடிட்டுருக்கு. மரங்களை நம்ம இழந்துட்டுருக்குறோம், மரங்களை வெட்டிகிட்ருக்குறோம். இந்த ரெண்டையும் பெருக்கணும்னா கவர்மெண்ட் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோன்னா முடியாது. அவங்களால எவ்வளோ பண்ண முடியும்? ஒரு பக்கம் அவங்க இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் கொண்டு வர்றாங்க. பாருங்கள், நம்ம பஞ்சாயத்து பிரசிடென்ட் வந்து இவ்வளோ இடங்களை ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்காரு, இங்கெல்லாம் மரங்களை நடலாம், நான் அதுக்கு உண்டான சப்போர்ட் எல்லாம் பண்ணுறேன், நான் பைப் போட்டு கொடுக்குறேன், பைப் லைன் போட்டு கொடுக்குறேன், இதுக்கு தண்ணீர் ஊற்றக்கூடிய வசதிகளை நான் வாங்கல ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஆனால் அதை வந்து நம்ம அதுக்கு ஒரு பயன்பட்டுட்டு அது எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கணும் இல்லைங்க, நம்ம பொறுப்பு அது. ஏன்னா மரங்களை வச்சா இன்னைக்கு கவர்மெண்ட்டுக்கோ இல்லைன்னா கவர்மெண்ட்ல இருக்கிற ஆஃபீஸர்ஸ்க்கு மட்டும் அது பலன் அடைகிறது, நம்ம தான் ஜாஸ்தி பலன் அடைகிறது நம்ம தான் இல்லையா? அப்போது நம்ம பொறுப்பு எடுத்துக்கலன்னா யார் பொறுப்பு எடுத்துக்குவா? நீர்நிலைகளை மேம்படுத்துறது, மரங்களை நடுறது, கழிவுகள் முக்கியமான இன்னைக்கு வந்து நம்மளை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அசுரன்னு சொல்லலாம் கழிவு, அந்த திடக்கழிவு மேலாண்மையில். ஏன்னா நம்ம குப்பையை போடுறது நம்ம தான், கவர்மெண்ட் குப்பை போடுறதில்ல, நம்ம தான் வீட்டில் இருக்கிற நம்ம வீடு சுத்தமாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம வீட்டில் இருக்கிற குப்பையை கொண்டு தெருவில் கொட்டுறோம், நீர்நிலைகளை கொட்டுறோம், குளங்களை கொட்டுறோம். இது எல்லாம் வந்து ஒரு நாள் நம்மளை தான் பாதிக்கும் இல்லைங்களா? இன்னைக்கு நீர்நிலைகள் இருக்கக்கூடிய ஒரு பொல்யூஷன் எடுத்துட்டிங்கன்னா, கிரவுண்ட் வாட்டர் பொல்யூஷன் எடுத்துட்டிங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருக்குது. அதுக்கு காரணம் நாம தான், அதுக்கு நம்ம பொறுப்பு எடுத்துக்கணும். அதுதான் நான் சொன்னேன், டேக் சார்ஜ். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சராசரியாக ஒருவருக்கு 28 மரங்கள் அப்படின்னு சொல்லி ஆவரேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. இந்த இளைஞர்களினுடைய நோக்கு, இவங்களுடைய டார்கெட் எதை நோக்கி போகணும்? ஏன்னா அப்துல் கலாம் ஐயாவர்கள் கோடி மரங்களை எல்லாம் நடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதையெல்லாம் தாண்டி இவருடைய நோக்கு எந்த அளவுக்கு பறந்து விரியணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பறந்து விரியணும்னா உலக அளவில் நம்ம நிறைய பெஞ்ச் மார்க் பண்ணுறோம். அமெரிக்காவில் இந்த மாதிரி ஒரு ஒரு தொழில்நுட்பம்னா எல்லாத்துக்கும் நம்ம அவங்கள பெஞ்ச் மார்க் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி இயற்கையும் நம்ம பெஞ்ச் மார்க் பண்ணணும் இல்லையா? இந்த மாதிரி நல்ல ப்ராக்டிசஸ் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அதை வச்சு பெஞ்ச் மார்க் பண்ணி நம்ம இந்தியாவில் எப்படி அதை பண்ணலாம், அதுதான் உண்மையான முன்னேற்றம். மற்றபடி படிப்பு, தொழில்துறை அதெல்லாம் ரெண்டாம் பட்சம். முதல்ல வந்து இயற்கை எப்படி அவங்க பேணி பாதுகாக்கிறாங்கங்கிறது தான் நம்ம பார்த்துக்கணும், பார்த்து கற்றுக்கணும், கற்றுட்டு நடைமுறைப்படுத்தணும். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு திட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து இந்த பேரூராட்சியும் பேரூராட்சியினுடைய தலைவர் அவர்களுமே வந்து அவங்க டெய்லியுமே வந்து தண்ணியெல்லாம் கொடுத்து உதவுறாங்க அப்படின்லாம் சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு திட்டங்களை தானாக முன் வந்து ஒவ்வொரு சமுதாய அமைப்பினரும் தொண்டு நிறுவனங்களும் அதோடு இணைந்து பல உள்ளாட்சி அமைப்பு தலைவர்களும் வராங்க இல்லைங்களா, அதை பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. எங்களுக்கு சிறுத்துளி அமைப்பில் வந்து எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரவேற்புன்னு சொல்லணும், ஒரு ஒரு ஆதரவுன்னு சொல்லணும், பஞ்சாயத்துலேருந்து தான் வந்திருக்கு. பஞ்சாயத்து மட்டும் இல்லை, கோயம்புத்தூர்லேயும் எங்கள் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆகட்டும், கார்பரேஷன் ஆகட்டும், அவங்க சப்போர்ட் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், நாங்கள் சின்னியம்பாளையம்
அப்புறம் இப்போ சமீபத்தில் கணுவாய், இந்த மாதிரி பஞ்சாயத்து ஊராட்சிகள் கூட சேர்ந்து நாங்கள் நிறைய திட்டங்களை செயல்படுத்திட்டு வந்துருக்கிறோம். முதலாவது வந்து நாங்கள் எடுத்திருக்கிறது திடக்கழிவு மேலாண்மை, அதுக்கப்புறம் மரங்களை வளர்க்கறது, அப்புறம் மழைநீர் சேகரிப்பு. இந்த மூணு பண்ணாலே போதும். இப்போ நம்ம வீட்டில் என்னென்னலாம் பண்ணுறோம், நம்ம வீட்டில் வந்து தண்ணியை சேமிக்கிறோம் இல்லையா, எந்த இதுலேயும் நம்ம தண்ணி வேஸ்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா தண்ணி பற்றாக்குறைன்னு இருக்கிறப்போ எனக்கு நாலு நாளுக்கு ஒரு தடவை தான் தண்ணி வருது. எவ்வளோ முடியுமோ அந்த நாலு நாளுக்கு ஸ்ட்ரெச் பண்ணுற அளவுக்கு நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் வீட்டில். ரெண்டாவது ஒரு மரம் நடுறோம், ஒரு மாமரம்னா மாமரம், இல்லைன்னா ஒரு தென்னைனா ஒரு தென்னை மரம் நடுறோம். வீட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் வீட்டில் குப்பை இல்லாமல் க்ளீனாக நம்ம வச்சுட்ருக்கோம். அதே மாதிரி தான் நம்ம ஊரும், நம்ம ஊரையும் ஒரு எக்ஸ்டெண்டட் ஹோம் மாதிரி, நமது வீடு தான் அவங்க, நம்ம ஊரும் நம்ம வீடு தான், நம்ம நாடும் நம்ம வீடு தான் அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திச்சோன்னா கண்டிப்பாக இவங்க மாதிரி இருக்கக்கூடிய ஊராட்சி தலைவர்கள் கூட சேர்ந்து ஊராட்சி நம்மளது, நம்ம ஊர் நம்மளது, கோயம்புத்தூர் நம்மளது, இந்தியா நம்மளதுன்னு சொல்லி நம்ம ஒரு பொறுப்பு எடுத்துட்டோன்னா கண்டிப்பாக நம்ம எங்கேயோ போயிடுவோம். நமது வனிதா மோகன் அவர்கள் வந்து சொன்ன மாதிரி இந்த ஒரு பேரூராட்சியில் நிறைய பேர் வந்து வாலண்டியராக வந்து நாங்கள் வந்து இதை வளர்த்துக்கிறோம், அந்தளவுக்கு நாங்கள் பராமரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சமூக நோக்கோடு, சமூக அக்கறையோடு பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்லாம் வந்து இந்த ஒரு நிகழ்விற்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேரூராட்சியினுடைய தலைவரும் பேரூராட்சியும் அதனுடைய உறுப்பினர்களும் அனைவரும் சேர்ந்து இந்த ஒரு திட்டத்திற்கு ஆதரவு கொடுத்தது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயம். அதை தாண்டி இப்போ நம்ம பின்னாடி பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த யங்ஸ்டர்ஸ் டீம், இவங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டிங்கன்னா கல்லூரியினுடைய மாணவர்கள் மற்றும் ஐடி துறையில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள். இந்த இளைஞர்களும் தானாக முன் வந்து நாங்களும் இந்த ஒரு சமூக அமைப்போடு இணைந்து எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி மிக அழகா இந்த ஒரு திட்டத்திற்கு வலு சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்றது இந்த ஒரு திட்டத்திற்கு கிடைத்த ஒரு சிறப்பான வெற்றி அப்படின்னு சொல்லலாம். பேரூராட்சியின் சார்பாக 5000 மரக்கட்டுகள் நிகழ்ச்சி நடக்கக்கூடிய நிகழ்ச்சி நடத்துவோம் என்று சொன்ன உடனேயே அவர்களை வரவேற்று பேரூராட்சி மன்ற கூட்டத்திலேயே அவர்களை கலந்து கொண்டு மண்டக்கூடத்தில் அவர்களை பேச வைத்து ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை உருவாக்குவதற்கு பேரூராட்சி மன்ற சார்பாக உறுதுணையாக இருந்திருக்கின்றோம். அதே நேரத்தில் இந்த 18 வார்டுகளிலும் எந்தெந்த இடங்களில் மரம் நடுவது என்று முடிவெடுத்து அதற்கு கவுன்சில் கூட இணைந்து பல்வேறு இடங்களில் அதுக்குரிய அடிப்படை வேலைகளை செய்து முடித்திருக்கின்றோம். அது மட்டுமல்லாது இந்த பசுமை பட்டாளம் அன்னை கரங்கள் நலச்சங்கம் நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு பல்வேறு அமைப்பினை ஒருங்கிணைந்து நடத்தக்கூடிய இந்த சூழ்நிலையில் பொதுமக்கள் மத்தியில் ஒவ்வொரு நகரில் இருக்கக்கூடிய நலச்சங்கத்தையும் இணைத்து அப்துல் கலாம் அவர்களின் நினைவை போற்றக்கூடிய விதமாக பிறந்த தினத்தை முன்னிட்டு இந்த மரம் நடுதலின் மூலம் என்னென்ன பயன்கள் நாட்டுக்கு கிடைக்கின்ற ஒரு விழிப்புணர்வையும் இந்த நேரத்தில் உருவாக்கி இருக்கின்றோம். அந்த விழிப்புணர்வை உருவாக்குவதோடு மட்டுமல்லாமல் மக்களும் இணைந்திருக்கின்றார்கள். யார் யாரெல்லாம் மரம் நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டிருக்கின்றார்களோ அத்தனை பேரும் இந்த குடலூர் பேராட்சி இருக்கக்கூடிய மக்களோடு இணைந்து இந்த பணியில் மேற்கொள்ளும் பொழுது நிச்சயமாக எங்கள் பேரூராட்சிக்கு இந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு வரப்பிரசாதமாக அமைந்து எதிர்காலத்தில் பசுமை நிறைந்த தேசத்தினை உருவாக்குவதற்கு குடலூர் பேரூராட்சியும் அன்னை கரங்கள் நலச்சங்கம் இணைந்து செய்யக்கூடிய இந்த செயல் எதிர்காலத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்பது ஐயமில்லை. இப்போ உங்களோட பேரூராட்சியில் ஒவ்வொரு வார்டுலேயுமே வந்து இந்த மரங்கள் நடும்பொழுது அவங்களுக்கு தேவையான அந்த நெட்டுன்னு சொல்லுவாங்களேன் அது, அப்புறம் அந்த தண்ணீர் வசதி அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து உங்களோட பேரூராட்சியின் சார்பை எப்படி ஏற்படுத்தி கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க. இப்போ தண்ணீர் வசதியை பொறுத்தவரை நாங்கள் ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு உறுதிமொழியை வழங்கியிருக்கின்றோம். இந்த 5000 மரக்கன்றுகளை மதிய நேரத்துக்கு மேல் பேராட்சியில் இருக்கக்கூடிய வாகனத்தின் மூலமாக தண்ணீர் எங்கெங்கெல்லாம் ஒதுக்குப்புறமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் பேராட்சி வாகனத்தின் மூலம் தண்ணீர் விடுவதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். பிற இடங்களில் ரிசர்வ் சைட்டுகள் பொது இடத்திலே குழாய் அமைத்துக் கொடுத்து அங்கிருந்து குழாய் மூலமும் தண்ணீர் வழங்குவதற்குரிய வசதியும் செய்து கொடுப்பதற்குரிய வழிமுறைகளை செய்திருக்கின்றோம். ஆக மொத்தத்திலே நடக்கூடிய மரக்கன்றுகள் ஏதோ நிகழ்ச்சி நடத்தினோம் என்று மாத்திரம் அல்லாமல் இதை தொடர்ச்சியாக இந்த மரங்கள் தலைந்து வருவதற்கு உரிய நீராதாரத்தையும் அவர்களுக்கு செய்து கொடுத்திருக்கின்றோம்.
சார் சொல்லுங்க, இப்போ நீங்க வந்து ஸ்ரீ அன்னை கரங்கள் நலச்சங்கத்தோடு இணைந்து இந்த ஆக்சிஜன் தொழிற்சாலைன்னு சொல்லலாம், இதை வந்து நீங்க உருவாக்கிட்டு இருக்கீங்க. கோவையினுடைய புறநகர் பகுதிகளில் மட்டும் அதிகமாக கவனம் செலுத்தி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்வு பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? இன்னைக்கு வந்து மரம் நடுறத பத்தி நிறைய விழிப்புணர்வு வந்துருச்சு. அப்துல் கலாம் பேரை சொல்லி இப்ப நிறைய பேர் மரக்கன்று நட்டுட்டு இருக்கிறாங்க. அது முறைப்படி நடுறதுக்கு இவங்களுக்கு ஒரு பயிற்சியாகவும் அமையட்டும்னு தான் நாங்கள் இந்த பகுதிக்கு வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து எல்லா பகுதி மக்களும் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ட்ரெஸ் உணவு எல்லாம் வந்து நம்ம தேவைக்கு உற்பத்தி பண்ணிக்கிறோம், எடுத்துக்கிறோம், பண்றோம். நம்ம அத்தியாவசிய தேவையான ஆக்சிஜனுக்கு நம்ம எதுவுமே பண்றதில்லை. அதை வலியுறுத்தி ஆக்சிஜன் தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டு விழாங்கிற இதுல 5000 மரக்கன்று நடுறதுல பசுமை தேசமும் பங்கு பெற்று இதை பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். இதுல இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களினுடைய ஆதரவு ஏன் அப்படின்னா, நீங்க மரம் நட்டுறீங்க, மரம் நட்ட பின்னாடி அதையெல்லாம் பாதுகாத்து பராமரித்து வளர்க்கறது அப்படிங்கறது பொதுமக்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது. அதை வந்து இந்த ஊர் மக்களுக்கு எப்படி எடுத்துரைத்து அவங்க எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கிறத சொல்லுங்க. இல்லை, நாங்கள் வந்து இந்த மாதிரி 5000 மரக்கன்று நடுறதா பிளான் பண்ணதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஒரு வார்டுக்கு 300 மரம் அப்படிங்கிறது பிளான் பண்ணியிருந்தோம். இந்த 300 மரத்தையும் நாங்கள் இதுக்கு முன்னாடியே ஒரு 2 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே குழி எடுத்தோம். குழி எடுக்கும் போதே அந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கவங்கள்ட்ட வீட்டுக்காரங்கள்ட்ட இதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தி பராமரிக்கிறது மாதிரி பேசி அவங்கள்ட்ட இதை பற்றி தெளிவுபடுத்திட்டு தான் நாங்கள் வைக்கிறோம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் மரம் வச்சுருக்கோம். ஏன்னா நாங்கள் இன்றைக்கி வச்சுட்டு போயிடுவோம், அதுக்கப்புறம் இது தண்ணி ஊற்றி பராமரிக்க வேண்டியது அவங்க கடமை. பேரூராட்சி சப்போர்ட் பண்ணுறாங்க, அன்னைக்கரங்கள் அவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் அந்த பகுதி வீட்டு பக்கம் இருக்கிற மக்கள் தான் இது முக்கியமாக பாதுகாத்துக்கணும். அவங்களுக்கும் இதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கோம். கண்டிப்பாக அவங்க இதை தண்ணி ஊற்றி பராமரிப்பாங்கிறது நம்பிக்கை இருக்கு. என்னென்ன வகையான மரங்கள் எல்லாம் இன்னைக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க? இன்னைக்கு வந்து நிழல் தரும் மரங்கள் தான் நிறைய கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பாதாம் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம வச்சதே பாதாம் மரம் தான். இது வந்து குடை மாதிரி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் கொடுத்துருக்கோம். அதுவும் வந்து மருத்துவ குணம், மூலிகையுள்ள குணம் உள்ள மரம். அப்புறம் நாவல் கொடுத்துருக்குறோம், மகாக்கனி கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் புங்கை, அதிக ஆக்சிஜன் தரக்கூடிய புங்கை மரம் கொடுத்துருக்கோம். அப்புறம் சில இடத்துல பொது இடத்துல வந்து ஆலமரம் கூட கொடுத்துருக்கோம். ஆலமரம், அரச மரம், ஒரு 23 விதமான மரக்கன்றுகள் இன்னைக்கு நடுறோம். இந்த மரக்கன்றுகள் நடுவதையும் தாண்டி உங்களோட இலக்கு அப்படின்னு சொல்ல போனால் அதை எதை நோக்கி போயிட்டு இருக்கீங்க? இல்லை, இன்னைக்கு வந்து இந்த சமுதாயத்தில் வந்து இளைஞர்கள் தான் திசை மாறி போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சரியான வழிகாட்டுதல் இல்லை. இன்னைக்கு வந்து இத்தனை கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்களை அழைச்சி இதை பண்ணினதுக்கு காரணமே மாணவர்கள் மத்தியில் வந்து கலாம் சார் சொல்லிட்டு போனதுனால 2020 வல்லரசு ஆகும்னு, இந்த வல்லரசை வந்து அவர் வந்து இளைஞர்கள் மத்தியில் தான் கொண்டு வரணும்னு நினைச்சாரு. அதை வலியுறுத்தி மாணவர்கள் மத்தியில் இந்த விழிப்புணர்வை கொண்டுறணுங்கிறதுக்காக மட்டுமே இன்னைக்கு கல்லூரி பள்ளி மாணவர்களை வச்சு பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட இலக்கு வந்து குடும்ப தலைவர்கள் இவங்களை விட பள்ளி கல்லூரி மாணவர்கள் தான். அவங்க தான் இன்னைக்கு நல்ல வழிகாட்டுதலோட பண்ணணும் அப்படிங்கிறது எங்க நோக்கம். பள்ளி கல்லூரி மாணவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய இங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க, அதுவும் சின்ன சின்ன பசங்க. சொல்லுங்க, உங்களோட பேர் என்ன? நேஹா. நேஹா, நீங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? சந்திரகாந்தி பப்ளிக் ஸ்கூல். ஓகே, இப்போ வந்து உங்க ஏரியால இந்த மரம் நட்டிருக்காங்க இல்லையா, இப்போ இதை நீங்க நல்லா அதை பாதுகாத்து வளர்ப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க டெய்லியும்? இளைஞர்கள் வழிகாட்டுதல் சொல்லும் பொழுது கண்டிப்பா அவங்களுக்கு வேணும், மாணவர்களுடைய வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா வேணும். ஏன் அப்படின்னா இன்றைய இந்தியா அப்படின்னு சொல்லும் பொழுது இளைஞர்களை நம்பித்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம். அதனாலதான் இது போன்ற மரக்கன்றுகள் மற்றும் சமூக நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் இளைஞர் மத்தியில் கொண்டு சென்று அதை வந்து உலகக்கே கொண்டு செல்லலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய எண்ணத்தோட ஸ்ரீ அன்னை நல சங்கம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கரங்கள் நலச்சங்கம் வந்து பசுமை தேசம் மற்றும் பல பல்வேறு அமைப்புகளோடு இணைந்து இந்த வந்து நிகழ்வை ரொம்ப அழகா கூடலூர் பேரூராட்சியில பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அழகான ஒரு சான்று. இந்த அன்னைக்கரங்கள் அதை சார்ந்த சமுதாய நல அமைப்புகள் வந்து இன்னைக்கு வந்து கலாமின் பசுமை பட்டாளம்ங்கிற பெயர்ல இந்த சுற்று வட்டாரத்தில் வந்து எல்லா பள்ளி குழந்தைகளையும் கல்லூரி குழந்தைகளையும் கூப்பிட்டு 5000 மரக்கன்றுகளை நட்டு, நட்டது மட்டும் இல்லாமல் அதை சரியாக பாதுகாப்பு கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சு அதை தொடர்ந்து நல்லபடியாக நீர் ஊற்றி வளர்த்து ஒரு பசுமையான இந்தியாவை உருவாக்குறதுல கலாமின் கனவை நிறைவேற்றுறதுக்காக உண்மையான உறுதியோடு ஒரு துவக்கத்தை தந்திருக்காங்க.
நம்மெல்லாம் இயற்கையிலிருந்து ரொம்ப விலகி போனதுனால எவ்வளவு சிரமங்களை அனுபவிச்சுட்டு இருக்கோங்கிறது வந்து ஒவ்வொருத்தரும் வந்துட்டு இருக்கோம். அது வருத்தப்பட வேண்டிய விஷயமோ அப்படின்னு நினைக்கிறப்போ நம்ம மீண்டும் இயற்கையை நோக்கி போறோம், இயற்கையோடு ஒன்றி வாழ்றோம். இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் முக்கியமாக வாகனங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் மற்ற எல்லா வகையான ஒரு டஸ்ட்டு பொல்யூஷன் அதை நீக்கிறதுக்கு ஒரே வழி மரத்தை வளர்க்குறது தான். மரம் மட்டும்தான் உங்களுக்கு வேண்டாத அந்த காற்றை இழுத்துட்டு தூய ஆக்சிஜனை வெளியே விடுறதுனால நம்ம மனித குலம் தொலை தூங்கு. எதிர்கால சந்ததிக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு நற்காரியம் அது நல்லபடியாக இந்த அமைப்புகள் பண்ணதுக்கு அவங்களுக்கு எனது மனதார்ந்த வாழ்த்துக்கள். இந்த சமுதாயத்திற்கு தவிர நல்ல சீர்பணிக்கு தொடர்ந்து நாங்கள்லாம் நல்ல ஆதரவு கொடுப்போங்கிறத தெரிவிச்சுக்கோங்க. இன்றைய தினம் நாட்டினுடைய பசுமையை காத்தல் என்பது மிகப்பெரிய தலையாய கடமை. காரணம், எங்கு பார்த்தாலும் மரங்களை வெட்டுதல் மற்றும் சிறிய வாழ்க்கைக்குரிய பசுமை தன்மையோடு இருக்கக்கூடிய காடுகளை அழித்தல், மழை வேண்டும் என்ற நிலைக்கு நம்மை நாம் ஆளாக்கொள்ள வேண்டிய மரங்களை எல்லாம் அழிக்கின்ற சூழ்நிலை எல்லாம் கடந்து ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்த நாட்டிலே பசுமையினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டு ஒவ்வொரு குடிமகனும் மரத்தை நட வேண்டும் என்ற உணர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு அருமையான முயற்சியை பசுமை பட்டாளம் மூலமாக நம்முடைய அன்னைக்கரங்கள் கோபி மூலமாக உருவாகி இருக்கின்றது. மிகப்பெரிய ஒரு முயற்சியின் காலமாக நடந்திருக்கின்ற இந்த தாக்கமானது தமிழகத்திலே ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் இந்த புரட்சி எழுந்தால் ஒரு அருமையான பசுமை மிக்க தாயகத்தை தமிழகத்தை நாம் பார்க்க முடியும். இந்தியா முழுக்க இது மிகையாக இருக்க வேண்டும் என்று அப்துல் கலாம் அவர்கள் கருதின காரணத்தினால்தான் அவருடைய இந்த பிறந்த நாளிலே அவருடைய சிந்தனையாக எல்லோருக்குமே ஒரே சிந்தனை இது செய்ய வேண்டும் என்பது. வெற்றி உன்னிடம், கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே, அது உன்னை கொன்றுவிடும். கண்ணை திறந்து பார், நீ அதை வென்று விடலாம். நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். நீங்கள் உறங்கும் போது வருவது அல்ல கனவு, உங்களை உறங்க விடாமல் செய்வதே கனவு. வாய்ப்புக்காக காத்திருக்காத உனக்கான வாய்ப்பை நீயே படுத்திக்கொள். இன்ற தினம் ஒரு தோக்கமாக இருக்கட்டும் என்றும் நான் உங்களோடு இருப்பேன். உறங்காமல் கனவுகளோடு. நன்றி, வணக்கம்.